Hi friends, welcome back to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு பழ சர்பத் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த பழ சர்பத் வந்து சம்மருக்கு இதமாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டிலே டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பழ சர்பத் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பழமும் லெமனும் தேவைப்படும். பழம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேயம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் ஒன்று எடுத்துருக்கோம். அதே மாதிரியே செவ்வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த பேயம் பழம் நமக்கு வந்து சேர்த்தா தான் நமக்கு அந்த எக்ஸாக்டான பழ சர்பத்தோட டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த பேயம் பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே நமக்கு வந்து லெமன் வந்து ஒரு லெமன் தேவைப்படும். ஆனால் எனக்கு இருக்கிற லெமன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போயிட்டுருக்கு, அதனால தான் நான் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன். நான் நீங்கள் நல்ல லெமன்னால் ஒன்று எடுத்தால் போதும். அப்புறமா நமக்கு இந்த சர்பத் தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்னாரி சர்பத் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இதிலே நமக்கு வந்து ரெட்டு அதே மாதிரி எல்லோ கலர் கூட இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் இந்த சர்பத் வந்து இந்த பிராண்ட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் எப்போவுமே வாங்கும்போது எனக்கு இந்த பிராண்ட் தான் கிடைக்கும் ரெட் கலரில். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை தவிர்த்து நமக்கு வந்து சுகர் தேவைப்படும். நமக்கு வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பழத்தை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தை நம்ம வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாது, அதுதான் நமக்கு வந்து இந்த டேஸ்ட் கொடுக்குறது. மெயினாக மிக்சியில் அடித்தோம்னா நமக்கு வந்து குழகுழன்னு ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இந்த பழத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பழம் பண்ணுறதுக்காக செவ்வாழை ப்ளஸ் பேயம்பழம் சேர்த்து எடுத்தால் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழத்தை மேஷ் பண்ணுறதுக்கு கூட சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமாக அது மேஷ் ஆகிடும். நான் இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அது மேஷ் பண்ணுறதுமே ரொம்ப நம்ம வந்து மேஷ் பண்ணணுன்றது கிடையாது. கொஞ்சம் நமக்கு வந்து அந்த குழகுழன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்பூன்லேயே. இந்த கன்சிஸ்டன்சி போதும் நமக்கு. இதில் நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ கிளாஸ் தண்ணி சர்பத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செம்பு அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் நமக்கு வந்து ஒரு 2-2.5 கப்பு சர்பத் கிடைக்கும். அதாவது பழ சர்பத் 2-2.5 கப்பு கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் வந்து சர்பத் சேர்த்துக்கலாம். சர்பத் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் நான் வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலை, ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் ஒரு நம்ம நார்மலாக சேர்த்தா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம், அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து பபிள்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து பழத்தை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி நுற மாதிரி வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் நான் வந்து தனியாக புழிஞ்சு அதில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து அதிலே டைரெக்டாக புழியும் போது நமக்கு வந்து சீட்லாம் உள்ளே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து தனியாக லெமன் ஜூஸ் எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு வந்து பழ சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு வந்து இப்போ ஸ்வீட்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் பத்தலைன்னா கொஞ்சமாக சர்பத் சேர்த்துக்கலாம், ஏன்னா சர்பத்துலேயுமே நமக்கு வந்து சுகர் இருக்கும். இல்லை நம்ம வந்து சுகரே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சூப்பரான பழ சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு இருக்கும், அதே மாதிரியே நமக்கு வந்து உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நம்ம வந்து நார்மலாக சம்மர்லலாம் நம்ம வந்து வெளியே இருந்து ஜூஸ்லாம் குடிப்போம். அதே மாதிரியே நம்ம வந்து வெளியே குடிக்கிறதுக்கு பதிலாக பழத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியானதாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து பசங்களுக்குமே தைரியமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த பழ சர்பத் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.